Hi friends, welcome to Nisha Homestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான ஒரு குடல் குழம்பு தாங்க. இது எங்க நேட்டிவோட ஸ்பெஷல். ஆக்சுவலி இன்னைக்கு இந்த குடல் குழம்பு நமக்காக என்னோட பெரிய ஆன்டி பெரியாத்தா தான் சமைச்சு காட்ட போறாங்க. நார்மலாக எல்லாருமே குடல் குழம்பு வந்து மட்டன் குழம்பு ஸ்டைலில் வைப்பாங்க, பட் இவங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செய்வாங்கங்க. அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக குடல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற டிப்ஸும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க இந்த குடல் குழம்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் குடல் குழம்பு விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அதுலேருந்து வர ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கும் அந்த ஸ்மெல் வராமல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இந்த குழம்பு டேஸ்ட்டாக வர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டான குடல் குழம்பு, சுலபமாக செஞ்சிடலாங்க. அதில் ஒரு துளி ஸ்மெல் கூட இருக்காது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குடலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வெந்துடும். நம்ம குடல் அடிக்கடி சேர்த்துட்டு வரும்போது நம்ம வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், வயிற்றில் புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அது உடனே சரியாயிடுங்க. இந்த குடல் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான குடல் குழம்பு. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஒரு 3 குடல் போல் வாங்கியிருக்கோங்க. ஸோ அவங்களே பாதி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து குச்சி வச்சு க்ளீன் பண்ணுங்க. அதெல்லாமே முக்கால்வாசி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த பெரிய பெரிய இதாக இருக்கிறத வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு சில குடலில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ காட்டுவேன். அதில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த லேயரை வந்து நம்ம எப்படி இது பண்ணோன்னா, நல்லா இந்த மாதிரி ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதில் இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி கொடுத்தோம் அப்படின்னா, இந்த டவல்னு சொல்லுவாங்க மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்துடும். மோஸ்ட் நிறையா பேர் வந்து அந்த இதோட சாப்பிடுவாங்க, பட் நாங்கள் அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிவிடுவோங்க. க்ளீன் பண்ணும்போது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அந்த இது இருக்கு இல்லையா, அது அப்படியே அழகாக ஹனிகோம் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு, அது வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி வரல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்குள்ளே எடுத்து போட்டுடலாங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய இதோட டர்க்கியோடு இருக்கிறது தூக்கி இந்த சுடுதண்ணிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வச்சிடக்கூடாது, டக்கு டக்குன்னு. ஏன்னா அந்த சுடுதண்ணிக்குள்ளே போட்டோன்னே அதோட இது வந்துடுங்க, ரொம்ப சூப்பராக வந்துடும். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கையில் எடுக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு அழகாக ஒரு ஸ்பூன் போல் வச்சுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மாதிரி வச்சுக்கிட்டீங்க, இது மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் சூப்பராக வந்துட்டுருக்கு. பாருங்கள் டக்கு டக்குன்னு வந்துடுங்க. அதுக்கே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் அது போல் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 4-5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா க்ளீனாக. இப்போ வந்து நார்மலாக வெறும் சட்டி தாங்க நான் வச்சுருக்கேன். அதில் எந்த விதமான எண்ணெயோ தண்ணியோ ஊற்றலை. இப்போ அந்த குடலை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் அந்த சட்டியில் உள்ளே சேர்த்துக்கிறேன். இதில் நான் எதுவுமே சேர்க்கலைங்க, எண்ணெய் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஜஸ்ட் அந்த சட்டியில் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக மட்டும் வச்சுக்கோங்க. வச்சு இந்த மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே சூப்பராக அதுலேருந்து தண்ணி வந்துடுங்க. நம்ம அதுக்குள்ளார குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கிறேங்க நல்லா. எங்கள் ஆண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக குக் பண்ணுவாங்க. அவங்களோட குக்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 3 தக்காளி பழம் அதையும் 1-2 அடித்து எடுத்து வச்சுக்கிறேங்க. புளி, தக்காளி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அவங்களோட சமையலே ரொம்ப ரொம்ப டேஸ்ட் இருக்கும். நீங்களும் ரெசிபி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சோம் இல்லையா அந்த தண்ணி, அதிலே வந்து ஒரு 4 தக்காளி பழம், பெரிய தக்காளி பழமா நாட்டு தக்காளி உள்ளே சேர்த்துக்கிறேன். அதையும் அடிச்சு மிக்சி ஜாரில் அடித்து உள்ளே சேர்த்துக்கிறேங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, தூள் உப்பு எடுத்துருக்கேன். நீங்களும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்மளோட குடல் வந்து அங்கே ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி வேணும்னா சேர்த்துக்கோங்க, காரம் ஜாஸ்தி வேணும்னா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்து இப்படி கைகளாலேயே இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான குழம்புங்க, பட் டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சட்டியில் போட்டு தான் செய்வோம் இல்லையா, இவங்களோட ஸ்பெஷல் இந்த மாதிரி வைக்கிறது தான். இப்போ வந்து மல்லித்தூள் இருக்கு இல்லையா, தனியாத்தூள் அதுங்க ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிறோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. சூப்பராக இந்த மாதிரி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இந்த மாதிரி குழம்புக்கு கரைச்சி வைப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து அந்த கைகள் வச்சு நல்லா அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாமே கரைஞ்சி வர மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தண்ணி விட்டுருச்சு இல்லையா. இதுதாங்க அந்த டிப்பு. ஆக்சுவலி இந்த தண்ணியை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணிடுறாங்கங்க. ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் அதை குக் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த தண்ணியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நான் சூப்பராக ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேங்க. நல்லா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா குடல் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று புண்ணெல்லாம் சூப்பராக ஆத்திருங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. குடல் எல்லாம் கிடச்சிச்சின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு மந்த்லி 1 or 2 times செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம்ங்க தாளிச்சு விட்டுக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா குடல், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பராக எண்ணெயிலே அதை வந்து 2 நிமிஷம் கிளறி கொடுத்துக்கலாங்க. நம்மளோட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சேர்க்கும்போது நிஜமாகவே நாங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது குடலில் ஒரு ஸ்மெல் கூட இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு. நம்ம குடல் குழம்பு நார்மலாக செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லியாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. பட் இந்த டிப்ஸில் செய்யுங்க. நீங்கள் எந்த மாதிரி குடல் செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக அதை பிளெயினாக ஒரு பாட்டில் போட்டு ட்ரைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ஸ்மெல் போயிடுங்க. இப்போ குடலுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துறேன். ஏன்னா குழம்பு நம்ம ரெடி பண்ண மிக்ஸில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். குடலில் வந்து சாடுறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த எண்ணெயிலே அது 2 நிமிஷம் நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் மட்டும் கீறி போட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை மல்லித்தழை உள்ளே சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ சுலபமான முறையில் ஒரு குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு ப்ராசஸ் தாங்க இருக்குது. அவ்வளோ சூப்பராக நம்மளோட குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4-5 சின்ன வெங்காயம் 4-5 பூண்டுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து கோர்ஸாக ரெண்டாக தட்டி மட்டும் அதில் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க தேவையில்லை. இது போல் 1-2 நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இப்போ நாங்கள் தட்டி அதை உள்ளே சேர்த்தாச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குடல் குழம்பு தயாராகிடுச்சு. வாசமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. இப்போ நான் வெயிட் வச்சுக்கிறேன், விசில் வச்சுக்கிறேன். ஒரு 7 விசில் போல், 7 விசில் 10 விசில் வச்சுட்டிங்கனாலே சூப்பராக வெந்து வந்துருங்க. அருமையான குடல் குழம்பு அப்படியே தக தக தகன்னு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.